நைன் ஆக் பிரிட்ஜ், ஒன்பது வளைவுகள் பாலம். ஆமா, எல்லாக்கு போனா நாங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த நைன் ஆக் பிரிட்ஜ். இதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களோட இப்ப நாங்க அதை பார்க்கத்தான் போக போறோம். யாழ்ப்பாணத்துல இருந்து வெளுக்கிட்டு பிதுருங்களை சன்ரைஸ் பார்த்ததா இருக்கட்டும் சரி, துன்கிந்த வாட்டர் ஃபால்ஸை போயிட்டு நாங்க பார்த்ததா இருக்கட்டும் சரி, அடுத்தது மடுல் சீமேல கேம்பிங் கிடைச்சதா இருக்கட்டும் சரி, இந்த வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே நான் போட்டேன். பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து நைன் ஆக் பிரிட்ஜ். ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நிதிஷன். ஏற்கனவே நான் சொன்ன வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஆனாலுமே இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த நைனாக் பிரிட்ஜ் வந்து நாங்க எப்பயுமே எல்லா சைட் போனா கட்டாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த பாலத்தோட கட்டுமானம் முடிஞ்சு 102 வருஷம் ஆகுது, அதாவது 1921 ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் தேடி பார்க்கறப்ப கிடைச்சது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த பாலம் கட்டப்பட்டது கல், செங்கல், சீமந்தை மட்டுமே கொண்டு. இப்போ ஒரு கேள்வி வரலாமே, இரும்பு பாவிக்கப்படையிலையா இல்லாட்டி இது உலோகங்கள் பாவிக்கப்படையிலையான்னு ஒரு கேள்வி கட்டாயம் வரலாம். அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான பதில் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இந்த பாலம் பிரித்தானிய பேரரசு இலங்கை ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியில் தான் கட்டப்பட்டது. இந்த பாலத்துக்கான கட்டட வேலை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் வந்து முதலாம் உலக போர் நடந்த காலம், அதாவது 1914 இருந்து 1921 அந்த காலப்பகுதியில். இதுல ஏன் இரும்பு பாவிக்கப்படல் என்றதுக்கு பொதுவான ஒரு கருத்து காணப்படுது. முதலாம் உலக போர் காலப்பகுதியில் இந்த கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டதால பிரித்தானிய அரசுக்கு வந்து சண்டை முனை தேவைகளுக்காக இரும்புகள் ஒதுக்கப்பட்டதால இந்த பாலத்துக்கு அவங்களால அந்த இரும்புகளை ஒதுக்க இல்லாம போயிருந்த மாதிரி ஒரு பொதுவான கருத்து காணப்படுது. இது எவ்வளவு தூரம் உண்மை என்றது எனக்கு தெரியாது, திருப்பி திருப்பி சொல்றேன், அது பொதுவான கருத்து. சரி ஓகே, நாங்க நேரிலேயே போயிட்டு அதை பார்த்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். இப்ப ஏன் நான் இவன் மூச்சிறக்க ஓடிட்டு இருக்கான் யோசிக்கிறீங்களா? நாங்க வந்துட்டு இருக்கும் போதே அந்த பாலத்திலேயே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு, அது எடுக்கலாம்ன்றதான் வேகமா ஓடினேன். ஆனா நான் கிட்ட போகுதுலயே போயிடுச்சு. சம்பவம் என்னன்னு சொன்னா, நாங்க கவலையோட வந்து இந்த இடத்துல நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அதைத்தான் பாருங்க, அழகா எடுத்திருக்கேன். அப்படியே இங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது வந்து லக்ஸபான வாட்டர் ஃபால்ஸ். ரொம்பவே அமேசிங்கான ஒரு பிளேஸ் ஒன்று. கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவும் வந்துட்டு. இந்த விலகில் ஏதாவது நல்லா இருந்துச்சா? சம்டைம்ஸ் இது ரொம்ப மொக்கையாக கூட சில பேருக்கு ஃபீல் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை கருத்தை தாராளமாக நீங்கள் பதிவு செய்ய. இன்னும் ஒரு நல்ல கான்வெண்ட்டு உங்களை சந்திக்கும் படி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் நிதுஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.